நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜோகா ஆஃப் கேம்பஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A1 B 10 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏங்கிற கேரக்டர் 1 time பிரிண்ட் ஆகணும், பிங்கிற கேரக்டர் 10 time பிரிண்ட் ஆகணும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம எடுத்துட்டு இதை தனித்தனி கேரக்டர் அரேவா மாற்ற போறோம். கேரக்டர் அரேவா மாத்திட்டு ஃபர்ஸ்ட்ங்கிற ஏ ஒரு வேரியபிளுக்கு ஒரு டெம்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பர் வந்து எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கணும். 1 time வந்திருக்கா 2 time வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த நம்பருங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அது எத்தனை டைம் வேணுமோ அவ்வளோ டைம் வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கப்போம். இதை எப்படி ப்ரோக்ராம்ல போறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் எஸ்ங்கிற வேரியபிளில் அவங்க கொடுக்குற இன்புட்டை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அவங்க கொடுத்த இந்த ஸ்ட்ரிங் இருக்கிறது வந்து கேரக்டர் அரேவா மாற்ற போகிறேன். கேரக்டர் அரேவா மாற்றுறது வந்து string.2 கேரக்டர் அரேன்னு கொடுத்து நம்ம மாற்றிடலாம். அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து s.னு கொடுத்து மாற்றிடலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓன் லாஜிக்காக தான் எழுத சொல்லுவாங்க. அப்போது கேரக்டர் அரேவை ரெடி பண்ணிட்டு அந்த அரேக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தே நான் சைஸாக கொடுத்துட்டு ஒரு லூப் மூலியமாக அந்த ஒவ்வொரு கேரக்டரை தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை நான் எஸ் கேரக்டர் அரேக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போவேன். இப்போது நம்ம கொடுக்குற இன்புட் கொடுக்குறாங்களே அவ்வளோ டைம் அந்த ஃபஸ்ட்டு இந்த லூப் ஒவ்வொன்றா எடுத்து கம்பேர் பண்ணுங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார் லூப் ரெடி பண்ணுறேன். அதுக்கு இன்ட் i=0 i < character.length i++ கொடுத்துட்டேன். இப்போது i++ கொடுத்துட்டு உள்ளே இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அந்த கண்டிஷன் என்னன்னா, நம்ம கொடுக்குற அந்த சிஹெச்னு அந்த ch(i)னு வருதுல்ல, அந்த சிஹெச்சோட கேரக்டர், அந்த சிஹெச் வந்து ch(i) வந்து greater than or equal to 0 கேரக்டராக இருக்கணும். அந்த கேரக்டர் வந்து 0 இருக்கணும், 0 இல்லைன்னா 0 மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ch(i) less than or equal to 9 கேரக்டருக்குள்ள அது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு 0 வரும்போது bங்கிற கேரக்டர் வரும், இந்த 0 to 9 இல்லைங்கிறனா அது ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் 3 வரும்போது அந்த 3 நம்பரை அக்செப்ட் பண்ணி உள்ள போயிடும். ஆனால் அது வந்து 3 எத்தனை டைம் வந்து bயோட இதுதானே, பி தானே 3 பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, அந்த பியை வந்து நான் ஒரு கேரக்டர் டெம்ப்ங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னா, ch(i-1). இந்த i-1 ஏன் கொடுத்தேன்னா, இப்போ இங்கே 1 வரும்போது தானே இங்கே 3 வந்துச்சு. இப்போ 1-1 0, அப்போ 0th இண்டெக்ஸில் bன்னு இருக்கும். அப்போ அந்த டெம்பிளில் போய் bங்கிறது ஸ்டோர் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோன்னா, அந்த நம்பர் எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். 1 time வந்திருக்கா 2 time வந்திருக்கானு. 1 time வந்திருக்கு, ஆனால் இந்த இடத்துல 2 time வந்திருக்கு. இப்போது 1 time அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கணும். எகெயின் கேரக்டர் வந்துச்சுன்னா நம்ம எழுத போகிற லூப் வந்து எகெயின் ரன் ஆகி வந்து அவுட்புட் தப்பாக போயிடும். எனக்கு கேரக்டர் வரும்போது அந்த லூப் பிரேக் ஆகிடும். நம்பர் வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த லூப்புக்குள்ளே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் வைக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப்பை எழுதிப்போம். அந்த லூப்புக்கு வந்து j=i கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஐயோட வேல்யூ இல்லைன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதனால ஐ கொடுத்துட்டு அந்த ஜேவையும் அந்த கேரக்டர் அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும் சொல்லிட்டு இப்போ இந்த லூப்புக்குள்ளே நான் வரேன். இப்போதான் நான் சொன்னேன் அந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும்னு. செக் பண்ணுறது வந்து ஒன்லி நம்பர்ஸ், அந்த நம்பர் கேரக்டராக மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் வந்து நம்பர் கேரக்டர் இல்லாமல் வேற எது இருந்துச்சுன்னா எனக்கு அந்த லூப்பு ரன் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பிரேக்னு கொடுத்துட்றேன். பிரேக் கொடுத்துட்டேன்னா கேரக்டர் வரும்போது எனக்கு இந்த லூப்பு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல ஐக்கு பதிலாக நான் சிம்பிளாக ஜேனு கொடுத்துக்கிறேன். ஏன் ஜே கொடுக்குறேன்னா, நம்ம ஜேலேருந்து தானே அதை மென்ஷன் பண்ண போகிறோம். ஜேவை தானே ஐயோட வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து எத்தனை டைம் அந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த எல்ஸ் கண்டிஷன் கூட நான் தப்பாக கொடுத்துட்டேன். இந்த எல்ஸ் வந்து இந்த இஃபுக்கு வரக்கூடாது, இந்த இஃபுக்கு வரணும். ஓகே, இப்போது இந்த கேரக்டர் வந்துடுச்சு. இந்த கேரக்டர் வந்த பிறகு நான் என்ன பண்ணணும், நம்பருங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஆல்ரெடி நம்பர் வந்து நான் இனிஷியலாக 0 வைக்க போகிறேன். இந்த இடத்துல வச்சிடுறேன். இந்த இடத்துல ஏன் நான் வைக்கிறேன்னா, ஒவ்வொரு டைம் நான் இந்த லூப் முடிஞ்ச பிறகும் எனக்கு திரும்ப அந்த நம்பரோட வேல்யூ 0 ஆகிடணும். ஏன்னா இப்போ பி வந்து 3 time பிரிண்ட் பண்ணி முடித்தோடனே திரும்ப இந்த ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி
சின்னு எடுத்து சி வந்து ஆர் டைம் பிரிண்ட் பண்ணும். அப்போ நம்பர் ஜீரோன்றது ஒவ்வொரு வாட்டியும் ஜீரோவாக மாறினாதான் எனக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக வரும். இப்போது நம்பர் இன்ட்டு 10 ப்ளஸ் அந்த கேரட் ஆஃப் ஐ, இந்த லாஜிக் எதில் வருதுனா நம்ம பேலிண்ட்ரோம்ங்கிற நம்பர் ப்ரோக்ராம் போடுவோம்ல, ஒவ்வொரு நம்பராக ரிவர்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணால் சேம் வேல்யூ வரணும், அந்த லாஜிக்கை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது கேரட் ஆஃப் ஐ அதாவது கேரக்டர் சிஹெச் இந்த கேரக்டர் ஐங்கிறப்போ இங்கே த்ரீன்னு வந்து வரும். த்ரீ வரும்போது அது த்ரீங்கிறது வந்து ஒரு கேரக்டராக தான் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து இன்டீஜராக வேணும். கேரக்டரை எப்படி இன்டீஜராக மாற்றோம்னா நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூஸ் மூலமாக மாற்றலாம். இப்போது ஒரு நம்பரை வந்து ஜீரோவால் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அதே நம்பரை கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து கேரக்டர் த்ரீன்னு இருக்குது, அதை வந்து இன்டீஜராக மாற்றோம்னா -48 கொடுக்குறோம். அந்த 48ங்கிறது ஜீரோவோட ஆஸ்கி வேல்யூ. நம்ம அந்த கேரக்டர் வந்து இந்த எந்த நம்பர் ஜீரோவில் மைனஸ் பண்ணும்போது அதோட இன்டீஜர் வேல்யூவாக போய் நமக்கு நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆன பிறகு ஒன்ஸு வந்து நம்பர் ஸ்டோர் ஆகிட்டுனா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஐயோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இங்கே 3 ஸ்டோர் பண்ணோன்னே ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடணும். ஆகிடுச்சுன்னா இப்போ லூப்புக்குள்ளே போகும்போது இந்த இதுக்குன்னு இந்த லூப்புக்குன்னே ஒரு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த சியை ஸ்கிப் பண்ணிட்டு 6 போகும். இந்த ஐ வந்து எதுக்காக நான் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து 2 நம்பர் வருதுல்ல, இந்த 2 நம்பர் நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். இப்போது இந்த 2 இந்த 3 தான் கொடுத்துருக்குன்னு வைங்க, இது 0 இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரும்போது 1 வேல்யூ நம்பரில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும், அந்த 5 ஸ்டோர் ஆகி 15 மாறும். திரும்ப ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிறப்போ இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து பிரேக் ஆகிடும். இப்போது இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே 0, 1, 2 இந்த மாதிரி மட்டும் கொடுத்துருக்கோன்னா ஆல்ரெடி 0 விட்டுட்டு 1 வரப்போ தானே இந்த 1 நம்பர் வருது. அப்போது இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் 5 வரும்போது 1 இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது 1+2 3 மாறிடும். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு வந்து 1 இன்க்ரீஸ் ஆகி 4 மாறிடும். இப்போ அந்த 4 மாறி நம்ம அந்த லூப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால தான் இந்த i+1 நம்ம கொடுக்குறோம். இதை வேணால் நான் இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், ரன் பண்ணும்போது நான் எப்படின்னு காட்டுறேன் இந்த கோடு வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு. இப்போது இந்த ஃபார் லூப் போட்டு நான் வெளில வந்துட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அத்தனை டைம் வந்து அந்த டெம்போட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்காக ஃபார் இன்ட்டு k=0 a<= நம்பர் வரைக்கும் நான் கொடுத்துட்டு கேவை 1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு system.out.println நான் அந்த டெம்போட வேல்யூ நான் இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது ஒரு சின்ன கம்பைலேஷன் எரர் அடிக்கும். கம்பைலேஷன் எரர் என்ன? TEMP ஓகே. இங்கே ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்டர் ஸ்ட்ரிங்னு வருது. அவங்க கொடுத்த மாதிரியே ஒரு நம்பர் நம்ம கொடுப்போம். என்ன கொடுப்போம்? B3C6D15. இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த 111 பிரிண்ட் ஆகுது. இதை வந்து நான் 1 கிலோ 1 வேணாங்கிறதுக்காக நான் பிரிண்ட்னு மாற்றிக்கிட்டு எகைன் ரன் பண்ணுறேன். B3C6D15 15 டைம் பிரிண்ட் ஆகணும். பாருங்கள் பி வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு, சி வந்து 6 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு, டி 15 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 1 வந்து திரும்ப எப்படி இங்கே வந்துச்சு? ஏன்னா நம்ம இங்கே i+1 கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து இந்த டி இங்கே வரும்போது இந்த டியை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே 1 வரும். 1 இங்கே பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த 5 வந்து திரும்ப ஆட் பண்ணி 15 டைம் பிரிண்ட் பண்ணிவிடும். எகைன் இந்த லூப்பு திரும்ப இங்கே 1 போயிடும். 1 அதாவது ஐ லூப்பு இன்க்ரீஸ் ஆகி 1 போனோடனே 1 வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணுங்க சொல்கிறோம். அதாவது எப்படி பார்க்கணும், பி 3 தடவை, சி 6 தடவை, டி 15 தடவை பார்த்துட்டு திரும்ப ஐயோட 5 தடவை 1 வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு ஆயிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுல்ல, அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த i+1 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காட்டுறேன். சேம் அதே இன்புட்டை கொடுக்குறேன். B3 B3 C6 D15 இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதா? இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஃப்ளோவில் ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு
டீபக் பண்ணி காட்டுறேன். அந்த டீபக்கிங் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா டீபக் பண்ணி பார்த்தா தானே நமக்கு எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன மாறுதுன்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எகைன் எகைன் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கும்போது கான்செப்ட் ரொம்ப சின்னது தான். ஏன்னா ஏ ஒன்னா ஏ ஒன் டைம் பிரிண்ட் பண்ணணும், பி டென்னா பி டென் டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதை வந்து நம்ம லாஜிக் பார்க்கும்போது இந்த லாஜிக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ டீபக் பண்ணோம். டீபக் சேம் அதே இன்புட்டை நான் கொடுக்குறேன், பி த்ரீ சி சிக்ஸ் டி ஒன் ஃபைவ்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதை டீபக் மோடுக்கு மாற்றுவான்னு கேட்குது. மாற்றி முடித்ததுமே ஓவியூவில் வேரியபிளாக கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் நம்ம டீபக் பண்ணோம், ஐயோட வேல்யூ ஜீரோன்னு இன்சில் ஆகிடுச்சு, உள்ளே வருது. அந்த ஏவுங்கிறது வந்து ஐயோட ஜீரோன்னு வரும்போது ஏங்கிறத ரிட்டர்ன் ஆகும். அந்த ஜீரோ டு ஒம்போதுங்கிற கேரக்டருக்குள்ளே இல்லைங்கனால அந்த லூப் பிரேக் ஆகி திரும்ப என்ன பண்ணுது, ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆனோடனே ஐ ஈக்குவல் டு ஒன்றுன்னு மாறும். இப்போ அந்த ஒன்றுன்னு மாறிடுச்சா, அந்த ஒன்று உள்ளே வரும். அந்த ஒன்று வந்து இந்த ஜீரோ டு நைனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். அந்த ஒன்றாவது வேல்யூவில் என்ன இருக்குது, த்ரீங்கிற நம்பர் தான் அதில் இருக்குது. அது வந்து ஜீரோ டு நைனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த டெம்பில் வந்து அதோட ஐ மைனஸ் ஒன்று, அதாவது ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, அப்போ அந்த டெம்பில் பின்னு ஸ்டோர் ஆகிடும். நம்ம எழுதி வச்ச லாஜிக் இங்கே ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போது பியை டெம்பில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம சொன்ன மாதிரியே அந்த கேரக்டரை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக அந்த ஜேவை வந்து ஐலேருந்து இந்த ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கும்போது ஒன்றுன்னு வருது, ஒன்றில் த்ரீங்கிற நம்பர் தான் இருக்குது. அப்போது அந்த நம்பரில் வந்து த்ரீன்னு வந்து நமக்கு இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸ்டோர் ஆன பிறகு ஐயோட வேல்யூ உடனே இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுனா ஐயோட வேல்யூ ரெண்டுன்னு மாற்றிட்டு திரும்ப அந்த ஜே லூப்புக்கே போயிடும். ஜே லூப்புக்கு போய் ஜேவோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்கிறத ரெண்டுன்னு மாற்றும். இப்போ என்ன ஆகுனா அந்த சியை பார்க்கும். த்ரீக்கு அப்புறம் சி தானே இருக்குது, ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல சி இருக்கும்போது இந்த சி இந்த நம்பருக்குள்ளே இல்லைங்கிறப்போ எல்சி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகிட்டு நமக்கு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ பியை வந்து எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும், டெம்பிள் என்ன இருக்குது, டெம்பை தானே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டெம்பிள் பிங்கிற வேரியபிள் இருக்குது, கேரக்டர் இருக்குது, நம்பர் வந்து மூணு டைம் கொடுத்தது, அதான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை நான் திரும்ப திரும்ப கிளிக் பண்ணும்போது எனக்கு பி வந்து மூணு டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு வந்து ஐயோட வேல்யூ ரெண்டுன்னு இருக்குது. இப்போ இந்த லூப்புக்குள்ளே போனவுடனே திரும்ப ஐயோட வேல்யூ ஒன்று இது எகைன் மூணுன்னு மாறிடும். ஏன்னா ஒன்றுன்னு வந்து ரெண்டு தான் மாறணும். ஏன்னா இங்கே ஒரு நாட்டி நம்ம ஐ ப்ளஸ் கொடுத்துட்டோம். இப்போ மூணுன்னு மாறும்போது மூணாவது இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா ஆறுங்கிற கேரக்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சியை ஸ்கிப் பண்ணிடும். இப்போது அந்த டெம்புக்குள்ளே வரும்போது அந்த டெம்பில் வந்து சீனு ஸ்டோர் ஆகிடும். இங்கேன்னு பாருங்கள், நம்பர் ஜீரோவாக மாறிடுச்சு, அந்த டெம்பில் சீனு ஸ்டோர் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஆறுங்கிற வேரியபிள் அதில் இருக்கிறனால அந்த ஐ ஈக்குவல் டு மூணுங்கிறனால ஜே மூணுலேருந்தே பார்க்குது. ஜே மூணுலேருந்து பார்க்கும்போது அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. அந்த ஒரு நம்பர் சிக்ஸுங்கிற நம்பர் சிக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு கேரக்டராக போகும்போது இந்த லூப்பு பிரேக் ஆகிடும். திரும்ப எனக்கு என்ன ஆகுனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பிசியை வந்து சிக்ஸ் டைம் பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ தான் வந்து அந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் நான் எதுக்கு போட்டேங்கிறது வந்து இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், ஐயோட வேல்யூ நாலுன்னு இருக்குது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகி அஞ்சுன்னு மாறிடுச்சு. அஞ்சுங்கிறப்போ என்ன இருக்குது, ஜீரோ ஒன் டூ த்ரீ 1, 2, 3, 4, 5 அஞ்சுங்கிற இடத்துல வந்து ஒன்றுங்கிற வேரியபிள் தான், நம்ம ஒன்றுங்கிற கேரக்டர் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒன்றுன்னு வரப்போ நமக்கு இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகிடும். இஃப் கண்டிஷன் பாஸ் ஆனோடனே அதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் தான் நமக்கு டெம்பில் ஸ்டோர் பண்ணும். அப்போது டீன் டெம்பில் ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், டீன் டெம்பில் ஸ்டோர் ஆகிட்டா இப்போது எத்தனை நம்பர் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒன் அஞ்சாவது ஜே அஞ்சாவது இண்டெக்ஸில் ஒன்றுங்கிற வேல்யூ இருக்குது. அந்த ஒன்று வந்து நம்பரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போது ஐயோட வேல்யூ உடனே இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் பாருங்க. ஆல்ரெடி ஐ அஞ்சுன்னு இருக்குது, அஞ்சில் தானே அந்த ஒன்று நம்ம பார்த்தோம். ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஜே லூப்புக்கு வந்துருச்சு. ஜேவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆறாவது இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அஞ்சுங்கிற கேரக்டர் நமக்கு இருக்குது, இந்த இடத்துல அஞ்சுன்னு இருக்குது. இந்த அஞ்சு இங்கே வரும். ஆல்ரெடி நம்பரில் ஒன்றுன்னு இருக்கும். ஒன்று இன்ட்டு பத்து, பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சுன்னு நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எகைன் இந்த ஜே லூப்பு ரன் ஆகும்போது இப்போ பாருங்க, பதினஞ்சுன்னு பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப வந்து ஐயோட வேல்யூ உடனே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடும். அஞ்சுன்னு ஆறுன்னு இருந்து திரும்ப ஏழுன்னு மாறிடும். ஏழுன்னு மாறிட்டு திரும்ப ஜே லூப்பை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்.
ஜெயில் உப்பு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதனால எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிரேக் ஆகி வெளில வந்துடும். இப்போது இந்த டி வந்து 15 டைம் பிரிண்ட் ஆகும், பாருங்க டி வந்து 15 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் டீபக் பண்ணுறோம், இதை வந்து ப்ரோக்ராம் இவ்வளோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணுது பாருங்கள். இப்போ டி வந்து 15 டைம் பிரிண்ட் ஆன பிறகு எனக்கு ஆல்ரெடி வந்து ஐயோட வேல்யூ 7 இருக்குது, திரும்ப இது மாறினோன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகி 8 மாறிட்டு போயிடும். ஆனால் நம்மளோட மொத்த லென்த்தே எவ்வளோ, 3, 6, 7, 7 மேலே போனப்போ இந்த ஃபைலூப்பே நம்ம எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற இந்த இன்புட் தான் நமக்கு ரன்னாக அவுட்புட்டாக கிடைக்கும். நம்ம என்ன லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அவங்க கொடுத்த இன்னொரு டெஸ்ட் கேஸை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதாவது A1 B10 கொடுத்தாங்க, அதையும் போட்டு பார்ப்போம். A1 B10 பாருங்க, A1 டைமும் B10 டைமும் வருது. நம்ம இன்னொன்று வேற கொடுப்போம், ஏ வந்து ஒரு 10 டைம் கொடுப்போம், பியையும் 10 டைம் கொடுப்போம், சிஏயும் 10 டைம் கொடுப்போம், எல்லாமே 10 வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, நான் வந்து 1 to 99 வரைக்கும் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் 99 மேலே 100 கொடுத்தாலுமே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஏ 100 பிரிண்ட் பண்ணுங்கள், பிஏ 100 பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாலும் ஏ 100 பி 100 இதை அப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா அவுட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும்.